ஹே கைஸ், ஐநோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குறைந்த அளவு நேரத்தை பயன்படுத்தி எப்படி அதிக அளவு வருமானத்தை பெறலாம் ஆன்லைன் ஏர்னிங்ல அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற மெத்தடுக்கு ஆகிற டைம் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். ஆனா அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அது எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் இதுல எந்த அளவுக்கு அதிகமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல எந்த விதமான ஆட்ஸையும் பார்க்க தேவையில்லை, எந்த விதமான ஆட்ஸையும் கிளிக் பண்ணவும் தேவையில்லை. அதாவது நார்மலா ஆன்லைன் ஏர்னிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாலே எல்லாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ற மெத்தட் என்ன அப்படின்னா ஆட கிளிக் பண்றது இல்ல ஆட வாட்ச் பண்றது, அந்த மாதிரி மெத்தட தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போறது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கிடையாது. நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போற மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தட். அண்ட் நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போற இந்த மெத்தட ஆல்ரெடி நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க நார்மலா ஆன்லைன் ஏர்னிங்ல இந்த மெத்தடை பயன்படுத்தி $100 $200 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு இந்த மெத்தட்ல கொஞ்சம் ஸ்மார்ட்டா பயன்படுத்தி எப்படி அதே மெத்தட்ல $300 $400 சொல்லிட்டு அதிகப்படியா சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த மெத்தட்ல பார்க்க போறோம். நம்ம இந்த மெத்தட்ல பயன்படுத்த போறது என்ன அப்படின்னா காஸ்ட் பர் ஆக்ஷன் அப்படிங்கிற மெத்தட். காஸ்ட் பர் ஆக்ஷன் அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. காஸ்ட் பர் ஆக்ஷன் அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமான மெத்தட்லாம் ஒன்றும் கிடையாது. காஸ்ட் பர் ஆக்ஷன்ங்கிறது அஃப்லியேட் மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஒன் ஆஃப் த மெத்தட். இந்த ஒன் ஆஃப் த மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்ல போயிட்டு சைன்அப் பண்ணி இந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தட். இதுக்கு நீங்க 5 to 10 minutes மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப அதிக அளவிலான டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. PLR புக்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் PLR புக்ஸை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த மெத்தடில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம இந்த மெத்தடில் முக்கியமாக சோசியல் மீடியாவில் லிங்க் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத தவிர்த்து அதை தவிர இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு எப்படி ஸ்மார்ட்டாக லிங்கை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நார்மலாகவே ஆன்லைன் ஏர்னிங்ஸ் அப்படின்னு வரும்போது ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன். ஏன்னா ஆடியன்ஸ் இல்லைனா உங்களால் ஆன்லைனில் எந்த விதமான பிஸ்னஸுமே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கான ஆடியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஆன்லைன் ஏர்னிங்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படி சக்சஸ்ஃபுல்லா சேர்க்கிறதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்கு. சோசியல் மீடியால போயிட்டு ஆடியன்ஸ் கெயின் பண்றதை விட அந்த சோசியல் மீடியாவை எப்படி ஒரு ஸ்டெப் மேல போய் அட்வான்ஸ்டா போனா ஆடியன்ஸ் கெயின் பண்ணலாம், அண்ட் சோசியல் மீடியால இருந்து நம்மளோட லிங்க்ஸை ரிமூவ் பண்ணாம ஆடியன்ஸை எப்படி கெயின் பண்ணலாம் அப்படிங்கறதையும் இந்த மெத்தட்ல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு வேலை பார்க்கறத காட்டிலும் ஒரே நேரத்தில் 100 கம்பெனிக்கு எப்படி அழகா வேலை பார்க்கலாம், அந்த 100 கம்பெனில இருந்து எப்படி பணத்தை ஈஸியா சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம இந்த மெத்தட்ல தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பத்தின டவுட் அண்ட் ஃபீட்பேக் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க ஒருவேளை இந்த மெத்தட்ல உங்களுக்கு ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட யூசருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஆன்லைன்ல ஏர்னிங்ஸுக்கு ஆடியன்ஸ் முக்கியம். அண்ட் அந்த ஆடியன்ஸை சோசியல் மீடியால இருந்து கவர் பண்ணுவாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்க சோசியல் மீடியால இருந்து ஆடியன்ஸ் கவர் பண்ணும்போது நீங்க டைரக்டா போஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சோசியல் மீடியால இருந்து உங்களை பேன் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டினா உங்களோட லிங்கை ரொம்ப ஈஸியா ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த விஷயத்துல இருந்து தப்பிக்க ஒரு ஸ்மார்ட்டான வேருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே புரியும். அண்ட் அது ரொம்ப ஸ்மார்ட்டஸ்டான மெத்தட் கூட. நீங்க அந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களோட லிங்கை ரிமூவ் பண்றதுக்கோ இல்லை உங்களோட அக்கௌண்ட்டை பேன் பண்றதுக்கோ வாய்ப்புகள் மிக குறைவு. அண்ட் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போற இந்த மெத்தடில் பொதுவாகவே ஆன்லைன் ஏர்னிங்ல நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணாலும் அதுக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அண்ட் அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற மெத்தட்ல நம்ம எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. அதாவது நம்ம 1 ரூபாய் கூட கையில இருந்து செலவழிக்க தேவையே இல்லை. நம்ம முழுக்க முழுக்க இந்த மெத்தட்ல பயன்படுத்த போறது ஃப்ரீ தான். நம்ம எந்த விதமான நம்மளுடைய சொந்த வருமானத்தையும் முதலீடு செய்ய தேவையில்லை. செகண்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் ஏர்னிங்ல ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எந்த டைம் அந்த வேலையை செய்யறோமோ அந்த டைம் மட்டும்தான் நமக்கு காசு கிடைக்கும், மற்ற டைம் கிடைக்காது. ஆனா
இன்னொரு டைப் ஆஃப் ஒர்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டைம் தான் நம்மளோட டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், ஒரு டைம் தான் நம்மளோட ஒர்க் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். ஆனால் அந்த வேலை நமக்கு ரிப்பீட்டடாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். நம்ம எப்போ போயிட்டு அந்த வேலையை ரிப்பீட்டடாக பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு டைம் அதை பிக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை நமக்கான ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மெத்தடை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மெத்தடில் நமக்கு முக்கியமாக பயன்படுத்த போகிறது என்ன அப்படின்னா இமெயில் அப்படிங்கிறது தான். அண்ட் நம்ம பயன்படுத்த போகிற இந்த மெத்தடில் ரொம்ப முக்கியமாக நமக்கு யூஸ் ஆகிறது என்ன அப்படின்னா இமெயில் அட்ரஸ். இந்த இமெயில் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் ஏர்னிங்ஸ் தான் இருக்குது. அண்ட் இந்த இமெயில் அட்ரஸை ஏன் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, அந்த இமெயில் அட்ரஸை வச்சு தான் ஆன்லைன் ரெவன்யூவே மோஸ்ட் ஆஃப் த கேஸ் ஜென்ரேட் ஆகும். நம்ம இப்போ பயன்படுத்த போகிற இந்த மெத்தட்லையும் இமெயிலுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அது ஏன் அப்படின்னு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மெத்தடில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்து வேணாலும் இந்த மெத்தடு பயன்படுத்தலாம். ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரில இருந்து மட்டும்தான் இந்த மெத்தட பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்தா மட்டுமே போதும். நீங்க எந்த கண்ட்ரில இருந்து வேணாலும் நம்ம இப்ப பயன்படுத்த போற மெத்தட நீங்க ரொம்ப சுலபமாவே பயன்படுத்தலாம் அண்ட் ரொம்ப அதிகமாவே சம்பாதிக்கலாம். இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு வேணாலும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் ஒர்க் பண்ணலாம், அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் மெத்தட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மெத்தடில் ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். அதாவது நார்மலாக நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் தரக்கூடிய கம்பெனி ஒரு கம்பெனியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கும் ஒரே வேலையாக தான் இருக்கும். அந்த ஒரு வேலையை நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க அண்ட் அந்த ஒரு கம்பெனிலேருந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி பயன்படுத்த போகிற மெத்தடில் நீங்கள் எத்தனை கம்பெனி கூட வேணாலும் ஒர்க் பண்ணலாம் ஒரே நேரத்தில், அண்ட் எத்தனை கம்பெனிகிட்ட இருந்து வேணாலும் பே அவுட் வாங்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் சம்மந்தமே இருக்காது. வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 10 இமெயில் ஐடிக்கும் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். இதற்கு லிமிடேஷன்லாம் கிடையாது. நீங்க குறைந்தபட்சம் இத்தனை கம்பெனி கூட தான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கணும், இல்ல குறைந்தபட்சம் இத்தனை இவ்வளவு பணம் தான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. முழுக்க முழுக்க உங்களோட ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட டைம் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அண்ட் நீங்க வந்து உங்களுக்கு எந்த கம்பெனி கூட டிராவல் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனி கூட டிராவல் பண்ணிக்க. இதுக்கு இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங். ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங்ல நிறைய மெத்தட் இருக்கு. இதுக்கு நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போறது என்ன அப்படின்னா மேஜரா CPA மெத்தட். அதாவது CPA அப்படின்னா வேற எதுவும் இல்ல, காஸ்ட் பெர் ஆக்சன். அதாவது ஒரு ஆக்சன் இருக்கும், ஒரு வேலை இருக்கும், அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண காஸ்ட் பெர் ஆக்ஷன் அப்படின்னா வேற எதுவும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் இருக்கும், அந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் நமக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியில் ஒரு டாஸ்க் கொடுக்காங்க. அதாவது என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த லிங்கில் போயிட்டு சைன் அப் பண்ணணும், அண்ட் சைன் அப் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு சர்வே கொடுப்பாங்க, அந்த சர்வேயை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு $20 அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த லிங்கில் போயிட்டு ஒரு 10 பேர் சைன் அப் பண்ணுறாங்க, 10 பேர் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆளுக்கு $20 வச்சு உங்களுக்கு 10 பேருக்கும் $200 ரொம்ப ஈஸியாவே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த CPA மெத்தட் அப்படிங்கிறது நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியல அப்படின்னா சொல்றேன். இது ஒரு ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங்ல ஒரு டைப் தான். ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை சேல் பண்ணும், அண்ட் சேல் பண்ணா நமக்கான கமிஷன் நமக்கு கொடுப்பாங்க. அந்த பொருள் 100 ரூபாய்க்கு வித்தோன்னா 10% கமிஷன் அப்படிங்கும் போது நமக்கு 10 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங்ல நிறைய மெத்தட் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸ் எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. அந்த டைப்ஸ் எல்லாம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அண்ட் அந்த டைப்ஸ்ல ஒரு சில மேஜரா சிம்பிளா பண்ணக்கூடிய மெத்தட மட்டும் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்ல சொல்றேன். அதாவது CPA மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா காஸ்ட் பெர் ஆக்சன் இப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது ஒரு கம்பெனியில ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் கொடுப்பாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் ஈஸியா ஏனாயிரும். CPI மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நிறைய பேர் மொபைல் யூசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது. அதாவது ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால்
பண்ணுங்க, இல்லைனா ஒரு டெஸ்க்டாப்ல உங்களோட கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா எத்தனை இன்ஸ்டாலேஷன் நடக்குதோ அதுக்கு தந்தாலும் உங்களுக்கான கமிஷன் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் சிபிஐ, காஸ்ட் பெர் இன்ஸ்டாலேஷன். பிபிஎஸ் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த ஆஃபிலியேட் மார்க்கெட்டர் பண்றது, பேப்பர் சேல். அதாவது எவ்வளவு சேல்ஸ் நடக்கும் உங்க லிங்க் வழியா அவ்வளவு அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்ல ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கும். அண்ட் பேப்பர் லீட் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது, சிபிஎல் அல்ல பிபிஎல் அப்படிம்பாங்க, காஸ்ட் பெர் லீட் அல்லது பேப்பர் லீட் அப்படிம்பாங்க. பேப்பர் லீட் அப்படின்னா உங்களோட லிங்க்ல போயிட்டு ஒருத்தங்க சைன் அப் பண்ணா மட்டும் போதும் உங்களுக்கான அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்ல ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த மெத்தட்ல இதுல நீங்க எந்த மெத்தட வேணா யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு விவசாயம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். நீங்க உங்களோட தோட்டத்திலேயோ இல்ல உங்களோட வயல்லையோ விவசாயம் அப்படிங்கும் போது நிறைய பொருள் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு பொருள் வச்சிருக்கீங்க அப்படின்னு வைப்போம். நீங்க வந்து நெல்லை பயிரிடுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்க நெல்லை பயிரிடும் போது உங்களோட வயல்ல முழுக்க முழுக்க நெல் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து என்னதான் நீங்க வித்தியாச வித்தியாசமும் யோசிச்சாலும் அந்த நெல்லை மட்டும்தான் விற்க முடியும். அன்னைக்கு டேட்ல அந்த நெல் மார்க்கெட்ல லீடிங்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும். அண்ட் நீங்க விற்க போற நாள் அன்னைக்கு மார்க்கெட்ல நெல் ரொம்ப அதிகமான விலைக்கு போச்சு, நெல்லுக்கு ரொம்ப வாண்டட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த நெல்ல நீங்க என்னதான் கல்டிவேட் பண்ணாலும் உங்களுக்கு கம்மியான வருமானம் தான் கிடைக்கும். அதே இது நீங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்ல ஒரு கடைக்கோ போனீங்க அப்படின்னா அவரு இந்த பொருளை தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த விதமான லிமிடேஷனும் கிடையாது. அவர் ஃபுட் ப்ராடக்டையும் விற்பாரு, அவர் வந்து ஃபர்னிச்சர் ப்ராடக்டையும் விற்பாரு, எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்டையும் விற்பாரு. இந்த மாதிரி எல்லா ப்ராடக்டையும் ஒரே இடத்துல இருந்து தான் விற்க போறாரு. ஆனா எல்லா ப்ராடக்ட்ல இருந்தும் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் அவருக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அவர் இந்த ப்ராடக்ட் தான் விற்கணும், அந்த ப்ராடக்ட் தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த விதமான டைம் கிடையாது, நிபந்தனைகளும் கிடையாது. ஆனா அவர் எந்த விதமான ப்ராடக்ட் வித்தாலும் சரி அந்த பொருளை அவர் விக்கிறதுக்கான அமௌண்ட் அவருக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். முக்கியமான விஷயம் நீங்க இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த பொருளை அவரு உருவாக்கல, யாரோ உருவாக்கி இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்காங்க பத்து பேரு, அதை இவர் பத்து பேருக்கு வித்து கொடுத்து பத்து விதமான தேவைகளை பூர்த்தி பண்ணி அதுல பத்து விதமான தேவைகளுக்கும் இவருக்கு ஒரு வருமானத்தை இவர் ஜென்ரேட் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற வெப்சைட்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Affplus.com. இந்த Affplus.com அப்படிங்கிறது என்ன அப்படின்னா affiliate marketing-ல ரொம்ப 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 சூப்பரான வெப்சைட். எதுக்கு ரொம்ப 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 சூப்பரான வெப்சைட் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து நார்மலா affiliate marketing பண்ண போறீங்க அப்படின்னா அது காஸ்ட் பர் லீடா இருக்கட்டும், காஸ்ட் பர் இன்ஸ்டாலா இருக்கட்டும், காஸ்ட் பர் சேலா இருக்கட்டும், என்ன மெத்தடா வேணா இருக்கட்டும், நீங்க வந்து தேடி தேடி போக வேண்டியது இருக்கும். ஒரு ஒரு இடத்துக்கா போயிட்டு நீங்க affiliate marketing-ல நமக்கு எந்த இடத்துல கமிஷன் அதிகமா கொடுக்குறாங்க அண்ட் எந்த இடத்துல டாஸ்க் ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு மெத்தடுக்கும் தேடி தேடி போக வேண்டியது இருக்கும், உங்களோட டைம் ரொம்ப அதிகமாகவே செலவாகும். அதே நேரத்தில் நான் எப்படி ஒரு ஷாப்பில் இருக்கவங்க எல்லா பொருளையும் விற்று எல்லா பொருள்லேருந்தும் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு நான் சொன்னனும், அதே மாதிரி தான் இந்த Affplus.com உங்களுக்கு யூஸ் ஆகுது. இந்த Affplus.com டைரெக்டாக உங்களுக்கு எந்த விதமான லீடையும் கொடுக்க மாட்டாங்க அண்ட் டைரெக்டாக உங்களுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இந்த Affplus.com ஓட வேலை என்ன அப்படின்னா, மொத்தத்தில் எவ்வளோ ஆஃப்லியேட் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த ஆஃப்லியேட் ப்ரோக்ராமெல்லாம் இண்டெக்ஸ் பண்ணி, அதாவது ஒரே இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஒரு கூகுளில் போயிட்டு அதிக அளவிலான வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெப்சைட்டாக போய் தேடுறதுக்கு பதிலாக இந்த Affplus.com-க்குள்ளே போனால் மட்டுமே போதும். உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆஃப்லியேட் ப்ரோக்ராமில் சிபிஎஸ் மெத்தடாக இருக்கட்டும், என்ன மெத்தடாக வேணால் இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லா மெத்தடும் எல்லா வெப்சைட்டையும் ஒரே வெப்சைட்டில் இண்டெக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு ரொம்ப அரிய வாய்ப்பு. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எல்லா வெப்சைட்லையும் இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். நீங்கள் Affplus.com ஓப்பன் பண்ணி பாருங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரண்ட் பேஜ்லேயே தெரியும் உங்களுக்கு ஏராளமான கேம்பெயின் ஓடிட்டு இருக்கும், ஏராளமான ஆஃப்லியேட் ப்ரோக்ராமிங் ஓடிட்டு இருக்கும். எல்லா ப்ரோக்ராமுமே உங்களுக்கு சைடில் எவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக காமிச்சிருப்பாங்க. இந்த Affplus.com எதுக்கு ரொம்ப சூப்பரான வெப்சைட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாகவே நீங்கள் வந்து ஒரு ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வெப்சைட் சர்ச் பண்ணோம், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நமக்கு வந்து இவங்க வந்து ஆஃப்லியேட் ப்ரோக்ராமிங் ரன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணோம். அண்ட் ஒருவேளை அவங்க ஆஃப்லியேட் ப்ரோக்ராம் ரன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் நம்மளோட எலிஜிபிலிட்டியும் கரெக்டாக இருக்கும்போது ஃபைனலாக நிறைய வெப்சைட் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அந்த ஆஃப்லியேட் ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் அவங்க பே பண்ணுவாங்க இல்லை எத்தனை பெர்சன்டேஜ் பே பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்களே தவிர எக்ஸாக்டாக இவ்வளோ அமௌண்ட் ஒரு லீடுக்கு நாங்கள் ப்ளே பண்ணுறோம் இல்லைன்னா எக்ஸாக்டாக இவ்வளோ
அமௌண்ட் நாங்கள் வந்து ஒரு காஸ்ட் பர் ஆக்ஷனுக்கு பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வெப்சைட்டுமே மேஜராக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த Affplus.com வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேம்பெயின் ப்ரோக்ராமுக்கும் அதாவது எல்லா ஆப்லேட் ப்ரோக்ராமுக்குமே சைட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறது $0.1 $1,000 வரைக்கும் ரொம்ப ஈஸியாக நமக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரிகிற மாதிரியே அவங்க போட்டிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் நிறையா கேட்டகரிஸ் வைஸ் இருக்குது. நமக்கு என்ன மாதிரியான கேட்டகரிஸ் தேவையோ அந்த மாதிரியான கேட்டகரிஸில் போயிட்டு நம்ம நமக்கான ஆப்லேட் மார்க்கெட்டிங்கை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு மெத்தட், இன்றைக்கி நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு டாபிக். அதாவது யாராக இருந்தாலும் சரி, ஒரு 10 பையனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 50 இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஃபிட்னஸ்க்கு அதிக கவனம் செலுத்துகிறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபிட்னஸ் ப்ராடக்ட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒருவேளை ஃபிட்னஸ் ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறவங்களா இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபிட்னஸ் வெப்சைட் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணணும். அண்ட் ஃபிட்னஸ் ப்ராடக்டில் யார் நமக்கு அதிகமான கமிஷன் கொடுக்காங்க அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணணும். இப்படி தனித்தனியாக நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த Affplus.com ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபிட்னஸ் அப்படிங்கிற கேட்டகரியை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதில் நம்ம கண்ட்ரியை கூட செலக்ட் பண்ணிக்கலாம், இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபிட்னஸ் கேட்டகரியில் யாரெல்லாம் மேஜராக அதிக அளவில் கரண்ட்டாக ஆப்லேட் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க அண்ட் சிபிஐ மெத்தடாக சிபிஎஸ் மெத்தடாக எல்லாமே அதில் உங்களுக்கு ஈஸியாக லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கான ப்ரோக்ராமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக அதில் சிபிஎஸ் மெத்தட்னா காஸ்ட் பர் சேல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த காஸ்ட் பர் சேல் மெத்தடில் ஒரு ப்ராடக்ட்டை விற்று கொடுத்தா உங்களுக்கு ஒரு 20% 30% கமிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அந்த சிபிஎஸ் மெத்தடை ரொம்ப அழகாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சிபிஎஸ் மெத்தடில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து ஒரு சைனப்புக்கு இவ்வளோ கிடைக்கணும், அந்த மாதிரி தான் நான் ஃபுல்லாக அப்ரோச் பண்ண போகிறேன், பொருளை வாங்கினாலும் சரி வாங்காட்டினாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, எனக்கு ஆன் டைமில் ஒரு இமெயில் அட்ரஸ்க்கு ஒருத்தர் இவ்வளோ சைன் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் காஸ்ட் பர் சைன் அப் மெத்தட் இல்லை பேப்பர் லீட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்லேட் ப்ரோக்ராமுக்கும் எண்டிலேயாவது இல்லை இடையிலையாவது என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா அது என்ன மெத்தட்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் அந்த ஆஃபரில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவியூ அண்ட் ஜாயின் அண்ட் ஷேர் இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வரும். நீங்கள் இதில் வந்து ப்ரிவியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் உள்ள பேனர் அதாவது இந்த மெத்தடில் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். நார்மலாகவே ஆப்லேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ண உடனே அதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும். அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கும் அப்படிங்கிறத ப்ரிவியூ டேபை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக காமிக்கும். ஜாயின் நெட்ஒர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஜாயின் நெட்ஒர்க் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆப்லேட் லிங்கை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க். இந்த லிங்க் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க ஜாயின் நெட்வொர்க்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான அந்த ஆப்லேட் ப்ரோக்ராமை எந்த வெப்சைட் நடத்துறாங்களோ அந்த வெப்சைட்டை உங்களுக்கு ஓபன் பண்ணி அந்த வெப்சைட்டோட சைன் அப் பேஜுக்கு கொண்டு போய் உங்களை விட்டுரும். நீங்க அந்த வெப்சைட்ல சைன் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆப்லேட் லிங்கை ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த ஆப்லேட் லிங்கை நீங்க எங்கெல்லாம் ஷேர் பண்றீங்களோ அதற்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோமோ Affplus.com-ல அவ்வளோ அமௌண்ட் நம்மளோட அக்கௌண்ட்ல நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றீங்க, 10 ப்ரோக்ராமும் $1 தான் ஜென்ரேட் பண்றதாகவே இருக்கட்டுமே, ரொம்ப அதிகமா நான் சொல்லல. நார்மலாவே நான் எப்பவுமே ஆஃப்லேட் மார்க்கெட்டிங்ல உங்ககிட்ட சொல்றது என்ன அப்படின்னா நீங்க செய்ய போற வேலை ஒண்ணுதான், ஆனா அதற்கான வருமானம் தான் வேரியேஷன் ஆகும் அப்படின்னு. ஸோ நீங்க வந்து ஒரு வேலையை 5 செய்றீங்க அப்படின்னா அதுக்கு $10 கொடுக்குறாங்க அப்படின்னா அதே வேலைக்கு உங்களுக்கு $100 கொடுக்க இன்னொருத்தன் தயாரா இருக்கும் போது நம்மளோட மோட்டிவும் வேலை செய்யறது இல்லை பணம் சம்பாதிக்கிறது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த $100 கொடுக்குற வேலைக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த வேலையை செஞ்சா நமக்கு அதிக அளவில் வருமானம் வரும். ஸோ நார்மலாக ப்ரிஃபர் பண்ணுறது எப்பவுமே அதிக அளவில் நீங்கள் எந்த வருமானம் கிடைக்குமோ அந்த வேலையை கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்டோட செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு விஷயம், இப்போ நார்மலாக ஒரு $25 $30 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆஃப்லியேட் ப்ரோக்ராம் ஒரு 10 ப்ரோக்ராமை சூஸ் பண்ணுறீங்க, 10 ப்ரோக்ராம் சூஸ் பண்ணி 10 ப்ரோக்ராம்லையும் ஜாயின் பண்ணும்போது 10 விதமான ப்ரோக்ராமை ஜாயின் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபிட்னஸ் மட்டும் வந்து சூஸ் பண்ணணும் இல்லை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் மட்டும்தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. நீங்கள் 10 விதமான கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம். 10 விதமான கேட்டகரி சூஸ் பண்ணிட்டு அந்த 10 விதமான கேட்டகரியில் உங்களுக்கு நீங்கள் 10 விதமான ஆஃப்லியேட் லிங்க் எடுத்திருப்பீங்க. இந்த 10 விதமான ஆஃப்லியேட் லிங்கையும் கொண்டு போய் ஒரு ஆள்கிட்டே சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அந்த 10 ப்ராடக்ட்டில் அவருக்கு ஒரு 3 ப்ராடக்ட் பற்றி அந்த 3 ப்ராடக்ட்டில் உள்ள லிங்க் வழியாக போயிட்டா இருந்து சைன் அப் பண்ணார்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு $25 அப்போ 3 ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு $75 ரொம்ப ஈஸியாகவே ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஆள்கிட்ட இருந்து மட்டுமே $25 சம்பாதிச்சிடலாம். இண்டிவிஜுவல் வெப்சைட்டில் போயிட்டு ஆஃப்லியேட் லிங்க் தேடிட்டே இருந்து
இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் ரொம்பவே அதிகமாகவே செலவாகும். இப்போ இந்த Affplus.com நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா Affiliate லிங்க்ல எடுத்த உடனே Affiliate லிங்க் எடுத்து சோசியல் மீடியா குவாரா இல்லாட்டின்னா எங்கெங்க இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி விஷயத்துல தான் Affiliate லிங்க் அப்படியே போஸ்ட் பண்றாங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் Affiliate லிங்க் அப்படியே போஸ்ட் பண்ணாதீங்க, உங்களோட அக்கௌண்டோ இல்லாட்டினா உங்களோட லிங்கையோ ஈஸியா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு உங்களோட Affiliate லிங்க ஷார்டன் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா நம்ம இந்த மெத்தட்ல ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லிங்க Affiliate மார்க்கெட்டிங்ல Affplus.com ஓபன் பண்ணிட்டு அதுல ஏதாவது ஒரு கேம்பெயின் ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிட்டோம். ஃபிட்னஸ் இல்ல என்ன கேட்டகரி வேணா இருக்கட்டும், நீங்க உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த லிங்க ப்ரோமோட் பண்ணணும். அந்த லிங்க ப்ரோமோட் பண்றது அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த லிங்க ஒரு நாலு பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அந்த நாலு பேரும் சைன் அப் பண்ணணும், இல்ல அந்த நமக்கு என்ன டாஸ்க் பண்ணணுமோ டாஸ்க கம்ப்ளீட் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணா நமக்கு ஒரு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும். இதுக்கு எல்லாரும் மோஸ்ட் காமனா யூஸ் பண்ற மெத்தட் என்ன அப்படின்னா சோசியல் மீடியா. சோசியல் மீடியால போயிட்டு லிங்க போஸ்ட் பண்ணுவாங்க. இதுல என்ன நடக்கும் அப்படின்னா சோசியல் மீடியால போயிட்டு நீங்க இந்த லிங்க போஸ்ட் பண்ண உடனே ஒருவேளை அந்த Affiliate ப்ரோக்ராம்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, இல்ல ஆல்ரெடி அந்த Affiliate ப்ரோக்ராம் லிங்க நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஒருவேளை ஸ்பேம் லிஸ்ட் ஆட்டோவா சோசியல் மீடியால இருக்கிற பாட் மூலமா அது ஸ்பேம் லிஸ்ட் போயிட்டு அப்படின்னா நீங்க லிங்க போஸ்ட் பண்ண உடனேயுமே அந்த ஆட்டோ ப்ரோக்ராம் உங்களோட லிங்க ரிமூவ் பண்ணிரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த தடுக்கிறதுக்காக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களோட URL ஷார்டன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. URL ஷார்டன் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லிங்க் ஸ்பேம் லிங்க் லிஸ்ட்ல போகாது, அண்ட் அந்த ஸ்பேம் லிங்க் லிஸ்ட்ல உங்களோட லிங்க ரிமூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு நம்ம அதை ஒருபடி மேல போய் எப்படி ஸ்மார்ட்டா பயன்படுத்த போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே என்ன நீச்சி சூஸ் பண்ணாலும் சரி, நீச்சிங்கிறத வேற ஒன்றும் இல்ல, என்ன டாபிக் அப்படின்னு வச்சுக்கோம், என்ன டாபிக் சூஸ் பண்ணாலும் சரி, ஃபிட்னஸா இருக்கட்டும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமா இருக்கட்டும் என்ன டாபிக்கா இருக்கட்டும் என்ன டாபிக் சூஸ் பண்ணாலும் அந்த டாபிக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு போட்டோவோ இல்ல ஒரு சூப்பரான ஒரு இபுக்கோ இல்ல அது சம்பந்தமான ஒரு விஷயமோ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா லிங்க தவிர நான் லிங்க சொல்ல அட்ராக்ஷனா ஒரு வீடியோவாக இருக்கட்டும் இல்ல ஒரு போட்டோவா இருக்கட்டும் இல்ல ஒரு இபுக்கா இருக்கட்டும் நான் அதுல வந்து இபுக் ஏன் அப்படின்னு அழுத்தி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இபுக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லிங்க்ல கிளிக் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு போட்டோவோ ஒரு வீடியோவோ கொடுத்தீங்க அப்படின்னா அதோட டிஸ்கிரிப்ஷன்ல தான் உங்களோட லிங்க் கொடுக்கணும். அப்படிங்கும் போது சாதாரணமா நீங்க சோசியல் மீடியால லிங்க் போடுறதும் அந்த போட்டோக்குல லிங்க் போடுறதும் சேம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதே இது நீங்க ஒரு இபுக்கா கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு PDF இல்ல ஒரு இபுக் ஃபார்மெட்ல கொடுத்தீங்க அப்படின்னா அந்த PDF ஃபார்மெட்ல போயிட்டு அவங்க ஓபன் பண்ணிட்டு அந்த இமேஜ் மேலே நீ கூட நீங்க லிங்க் வைக்கலாம் இல்ல டெக்ஸ்ட்ல கூட லிங்க் வைக்கலாம், அதை ரொம்ப ஈஸியா கிளிக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன டாபிக் சூஸ் பண்றீங்களோ அந்த டாபிக்கு ஏத்த மாதிரி ஒரு PLR இபுக் எடுத்து PLR புக் அப்படின்னா வேற எதுவும் இல்ல பிரைவேட் லேபிள் ரைட்ஸ், அதாவது காப்பி ரைட் இல்லாத இபுக், அதாவது ஒயிட் லேபிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்க நார்மலா ஆன்லைன்ல என்ன மெட்டீரியல் வீடியோ டவுன்லோட் பண்ணாலும் சரி பிக்சர் டவுன்லோட் பண்ணாலும் சரி காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம காப்பிரைட்டை கவனிக்காம இப்போ போஸ்ட் பண்ணுவோம், ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட போஸ்ட் எப்போ நல்லா ரீச் ஆகுதோ அந்த டைம்ல காப்பிரைட் கிளைம் அத்தாரிட்டி வந்து கிளைம் பண்ணிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை தவிர்க்கிறதுக்காக ஃபர்ஸ்டே நம்ம காப்பிரைட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோம்னா பிரச்சனை இல்லை. அதுல ஒரு மெத்தட் தான் PLRbook.com. இந்த ஃப்ரீ PLR புக் டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய வெப்சைட் வரும். இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட டாபிக்கு ஏத்த மாதிரி என்ன இபுக் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோ. ஃப்ரீ PLR டவுன்லோட்ஸ்.com குள்ள போய்க்குங்க, இல்ல உங்களுக்கு எந்த வெப்சைட்ல ஃப்ரீயா PLR புக் கிடைக்குமோ அந்த வெப்சைட்ல போய்க்குங்க. அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த PDF டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த PDF இருந்து எந்த இடத்த வேணா நம்ம எடிட் பண்ணிக்கலாம், அண்ட் எந்த கவர்ல என்ன விதமான மாற்றத்தை வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதுல நம்ம என்ன மாற்றம் பண்ணி அதை அப்படியே எந்த விதமான மாற்றமும் பண்ணாம அப்படியே ரீ அப்லோட் பண்ணா கூட நம்ம கிட்ட காப்பிரைட் இது என்னோட புக்கு இதுக்கு நான் காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்மகிட்ட வந்துட்டு காப்பிரைட் கிளைம் பண்ண மாட்டாங்க. இதுல இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா Affplus.com போயிட்டு ஒரு Affiliate லிங்க் ஜென்ரேட் பண்ணிருப்போம். இந்த ஜென்ரேட் பண்ண Affiliate லிங்க நம்ம டைரக்டா போஸ்ட் பண்ணாம இந்த PDF உள்ள இன்செர்ட் பண்ண போறோம். இந்த PDF உள்ள நீங்க எந்த இடத்துல வேணா இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அவசர அவசரமா எந்த வேலையுமே செய்யாம பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு இந்த வேலையை எப்படி ஸ்மார்ட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான சக்சஸ் ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ நீங்க ஓரளவு நல்ல நீட்டா ரெடி பண்ணிட்டு உங்களோட லிங்க அதுல இன்க்ளூட் பண்ணுங்க. ஃபார் ஃபிட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேண்ட் ஃபேட் ப்ரோக்ராம், அதாவது உடம்பு குறைக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு நீங்க இந்த லிங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட Affiliate லிங்க நீங்க அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் PDF எத்தனை பேஜ் இருக்கோ எல்லா பேஜ்லயும் பேஸ்ட்
பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் பேஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சோ அந்த இடத்துல எல்லாம் பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க இந்த PDF ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு PDF எடிட் பண்ண கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே கூட எடிட் பண்ணிக்கலாம். ஐ லவ் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, இந்த ஐ லவ் PDF வெப்சைட்ல ஓபன் பண்ணிட்டு நீங்க உங்களோட PDFல என்ன விதமான எடிட்டிங் வேணாலும் பண்ணிக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த விதமான சாஃப்ட்வேரும் தேவையில்லை. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஆஃப்லேட் லிங்க் ஆட் பண்ணிட்டு நீங்க உங்களோட எடிட்டிங் முடிஞ்ச அப்புறம் சேவ் பண்ணிட்டு டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான PDF அழகா டவுன்லோட் ஆயிரும். நீங்க டவுன்லோட் ஆன பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்க உங்களுக்கு இந்த இமேஜ் அண்ட் வித் PDFஓட உங்களுக்கு போஸ்ட் பண்ணணுமோ சிம்பிளா நீங்க ஈஸியா அந்த PDFஐ அட்டாச் பண்ணி அதை போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லிங்க் PDF உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா பாட்டுக்கு தெரியாது. ஸோ உங்களோட லிங்கை அவங்க பேன் பண்ண மாட்டாங்க. சோசியல் மீடியாவில் இருக்கிற எவ்வளோ குரூப் இல்லை உங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும் இல்லை ட்விட்டராக இருக்கட்டும் உங்களுக்கு எங்க ரொம்ப ஈஸியாக லிங்கை ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ நீங்கள் அங்கெல்லாம் உங்களோட லிங்கை ஷேர் பண்ணலாம். அண்ட் ஒரு லிங்க் தான் அந்த PDFல அட்டாச் பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு எந்தெந்த டாபிக் ரிலேட்டடாக எப்படி எப்படி லிங்கை அட்டாச் பண்ணணுமோ அந்த மாதிரி லிங்கை அட்டாச் பண்ணியிருக்குங்க. நம்மளோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா அந்த லிங்கில் கஸ்டமர் கிளிக் பண்ணி அந்த லிங்க் மூலமாக சைன் அப் பண்ணணும். அண்ட் அந்த லிங்க் மூலமாக சைன் அப் பண்ணதுனால நமக்கு ஒரு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும். இதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவை தவிர இந்த மெயின் மோட்டிவுக்கு நம்ம வந்து டைரெக்டாக லிங்கை சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணால் நம்மளை பேன் பண்ணிடுவாங்க இல்லாட்டினா நம்மளோட லிங்கை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ எப்படி இன்டைரக்டாக நம்ம போஸ்ட் பண்ணலாம் அண்ட் எப்படி இந்த லிங்க் ரிமூவல் ப்ராசஸ்லேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மெத்தட். உங்களுக்கு இதை விட சூப்பராக ஏதாச்சும் லிங்கை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஐடியாவை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது நம்மளோட யூசருக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும். நார்மலாகவே ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் ரொம்ப அதிக அளவில் பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்னா யாரோட பிளான் ரொம்ப சூப்பராக இருக்குது, யார் பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களு தான் மேக்ஸிமம் அதிக அளவிலான ஏர்னிங் சம்பாதிப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அடுத்தால என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மெத்தடையோ இல்லை அவங்களோட பிளானையோ எக்ஸிக்யூட் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு ஆன்லைன் ஏர்னிங்கில் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக உங்களால் சைன் அப் பண்ண முடியும். ஷேரிங் இஸ் த நாலேஜ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நண்பா, பை பை.